பெங்களூர் நீங்கள் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றி கேட்கலா? ஏன் மன குழம்புரி காரணம் நீங்க கேட்டு வந்த கேள்வி வேற, நான் கூப்பிட்டது வேற. அதனால உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். ஆனா நான் கேட்டு வந்த கேள்வி உங்க வீட்டுக்குள்ள இருக்கு. அதனால நான் எதை தீர்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை சொல்லி கூப்பிடுறேன். நீங்க கேட்கறது வேற. காரணம் வாங்கப்பா, இவங்க கேட்கும் வரத்தை கொடுன்னு உத்தரவு. உங்களுக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? எனக்கு ருணவே முக்தி வேணும் சார். ஸோ ருணப்பட்டிருக்கேன் ரொம்ப சாலபாக. அது ஒரு பொருளுமா எனக்கு ரிட்டையர்மெண்ட் எதுவும் பண்ண தேவை. கடவுள் தியானம் பண்ணுவாங்க ஒரு விஷயம் எதுவும் சொல்லியிருக்கேன். நீ உட்காருமா. ரணம் என்றால் நோய், ரணம் என்றால் ருணம் என்றால் கடன். அதான் ரணம் ருணம். இந்த தமிழ்ல இத்தனை விளக்கங்கள் அதில் இருக்கு. ரணம் என்றால் நோய், ருணம் என்றால் கடன். இப்போ உடனே ஆராய்ந்து பார்த்தேன், நரம்பு ரத்தம் சம்பந்தமான பிணியும் வேதனையும் உண்டு. அதுல எதுவும் ஆபத்து வருமானு கேட்டேன். அப்படி எந்த ஒரு நிலைகளும் ஏற்படாதுன்னு வேதத்து உத்தரவு. அது ஏன் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய அந்தரணையும் அவருடைய அருள் பாக்கியமும் உன் குடும்பத்துக்குள்ள இருக்கு. அதே போல தான் பெற்ற பிள்ளையில ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில உள் வேதனையும் நிம்மதியாக இணைய முடியாத குறையும் நடந்துகிட்டு இருக்கு. போகாத கோயில் இல்ல, செய்யாத தானம் தர்மம் இல்ல. எல்லா நிலைகளையும் செய்தும் அந்த மனதை மாற்ற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை நான் மாத்தி தரதுக்கு தான் பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்கேன்னு நான் கேட்டேன். நீங்க மேலோட்டமா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே போல ஓய்வுக்கு பின்பு இறை அருள் பெற வேண்டும் என்ற ஒரு மாபெரும் தாகம் உள்ளத்துல. ஓய்வுக்கு பின்பு இறை அருளை பெற வேண்டும் என்ற ஒரு தாகம் உன் ஆன்மாவில். அதனால அதுக்கு ஒரு தியான மண்டபத்தை ஏற்படுத்தி உன்ன ஒரு ஸ்தானத்துல உட்கார வைக்கலாம்னு வேற இருந்து உத்தரவு இருக்குப்பான். பல பேர்களுக்கு வழிகாட்டும் நல்வழியை நீ பெறுவாய். கவலைப்பட வேண்டாம், செல்வங்கள்லாம் கிடைக்கும். பிள்ளைய நல்லாக்கி தர நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வம் பெறுவாய். நான் இப்ப இருந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேனோ அது படிப்பூர்ணம் முடிஞ்சு போயிட்டு நான் ரிட்டையர்மெண்ட் எடுத்து கடவுளை கடவுள் சேவை பண்ணணும்னு மனசுல. நான் தான் சொல்லிட்டேன். ஓய்வு என்றால் என்னன்னா எல்லா வேலைகளையும் முடித்து சிவனையும் இருக்கிறது. அதற்கு பின்பு தெய்வ துறையில் இறங்கி இறைஞானத்தை பெற வேண்டும் என்னும் பாக்கியம். அது இருக்குன்னு சொல்லியாச்சு, அது நடக்கும். கவலைப்பட வேண்டாம். சொன்னா சொன்னது மாதிரி எனக்கு நடத்தி தரணும். எங்களை கூப்பிட்டு விபூதி மட்டும் பூசி சமாளிச்சு விட்டுற கூடாது. நினைச்சா நினைக்கிறேனா? அதனால நடத்தி தரக்கூடிய முடிவோட தான் நான் உட்கார்ந்துருக்கேன். காரணம் எங்க குடும்பத்தில் ஒரு காலத்தில் இருந்த ஒற்றுமையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப யாருமே ஒருத்தர் சொல் ஒருத்தர் கேட்காம ஆளாளுக்கு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு
எங்களுடைய நிம்மதி எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. என்னப்பா பெரியவங்களுடைய நிலையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதனால வாரிசுகளுடைய வாழ்க்கை குழப்பம் அடைந்து கொண்டு இருக்கு. அதனால ஒற்றுமை ஒற்றுமை நினைச்சு ஒரு கற்பனையில கோட்டை கட்டுறதை விட அவரவர் தேவைகளை பூர்த்தி செஞ்சு நீங்க எப்படியும் வாழ்ந்து காண விட்டுறதுக்கு தான் வழி நல்லா இருக்கு அப்படின்னு கேள்வி. நான் கெட்டத வீட்டை இடுத்தி ஆளுக்கு 10 செங்கல் கொடுக்கறதுக்கு நான் நம்புறேன். புரியுதா புரியலையா? கெட்டத வீட்டை இடுத்தி ஆளுக்கு 10 செங்கல் வச்சுக்காமப்பா, இதுதான் உங்க சொத்து அப்படின்னு கொடுக்க நான் விரும்புறேன். உங்களுடைய விதியமைப்பை நான் பார்க்கும் பொழுது 4.25 ஆண்டுகள் இந்த குடும்பம் 4 திசையில் இருக்கணும் என்பதுதான் அம்சம். ஏன்னா 3வது தலைமுறை தலை தூக்கி வந்துகிட்டு இருக்கு, 4வது தலைமுறை கையில விளையாடிக்கிட்டு இருக்கு. புரியுதா? அப்போ 3வது தலைமுறைக்கு மகனம் தூட்டும் பொழுது அந்த குடும்பம் 4 திசையா இருக்கணும் என்பதுதான் விதி. ஆனா அதுல ஒரு தொழுவுக்குள்ள கிடக்கிற மாடு முட்டிக்கிட்டு இருந்தா அது கஷ்டம் தானே. அது மேல இருந்து கேட்கும் பொழுது கொடுக்கப்பட்ட நீதி என்னவென்றால் 1.5 மாதம் கால அவகாசம் இருக்கு. விண்ணகம் பண்றவருடைய உள்ளத்தை சீர்திருத்தி காரணமா இருந்தவர்களை கலட்டி விட்டு ஒரு கூட்டுக்கிளியா வாழ வைக்க முடியும்னு சொல்லி உத்தரவாக இருக்கு. எல்லாரும் ஒண்ணு போல காரணம் வரலாம். புதுமையா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே ஒவ்வொரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதுக்கு சில பேர்களுக்கு வழி கிடைச்சிருக்கு, சில பேர்களுக்கு வழி கிடைக்கிறாங்க. அதுக்கு வேண்டிய வழிகளையும் உருவாக்கணும். ஒட்டுமொத்தமா இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும். ஒண்ணு சேர்க்கணும் என்பதற்கு ஒரு உத்தரவு எல்லாத்துக்கும் உத்தரவு இருக்கு. குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கல, பகை இல்லாம ஆக்குல, வெளியில கிடக்கிற பணத்தை வர வச்சு தொழிலை வளமாக்கி செம்மையாக்கிறாரு. இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துல எளிமையாய் இனிமையாய் தீர்ப்பு கிடைச்சி என் வாழ்க்கைக்கு ஒரு சுய முன்னேற்றம் வேணும்னு கேட்ட உனக்கு வழிவகுத்திருக்கேன். இந்த 3 விதத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைச்சாச்சு, சந்தோஷமா இருக்கலாம். இடையில இந்த பிரச்சனை யாருக்கும் ஆயுளுக்கு பங்கம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள அதை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி யாருடைய ஆயுளுக்கும் பங்கம் இல்லை, அப்படி ஆகாது என்று சொன்னால் அதுக்கு என்ன விளக்கம் எங்களுக்கு கொடுக்கிற அப்படின்னு கேட்கலாம். செந்தூரில் இருக்கின்ற முருகனுக்கு ஒரு பசுவை தானம் செய், குடும்பத்தில் ஆயுள் கட்டம் இல்லாம காப்பாத்தி வழிவகுக்கிறேன். நெல்லோடி வாழ வழிவகுக்கிறோம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.